அச்சவா பொதுவா இருக்கிறவாள் என்று காமனருக்கு உச்சரிஷம் இப்ப என்ன முழுசா ஒரு வாட்டி சொல்லிக் கொடுங்களே. ஸ்ரீலங்கே சம்பத ரங்கநாதனுடைய திருவடிவாதத்திலே தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பித்தவர், ஆத்மபலத்தை சமர்ப்பித்தவரான ஸ்ரீனிவாச மகாதேசிகர், சுச்சந்தராமானுஜ ஸ்ரீயோகீந்த குரு உத்தமராலே சமர்ப்பிக்கப்பட்ட பாரத்தை உடையவர். அதனால சுச்சந்தராமானுஜனா வேதாந்த ராமானுஜ, யோகீந்திர குரு உத்தமர்னா மகாதேசிகர். சரிதான், யோகீந்திரர் அப்படின்னா மகாதேசிகர். இந்த இடத்துல யோகிங்கிற பதத்துக்கு யோகிங்கிற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தாம தேசிகன்கிற அர்த்தத்தில் உபயோகப்படுத்திருக்காங்க. அதனால என்னென்னா, நம்ம ஆச்சாரியாலாம் அவா யோகிகள்ங்கிறது தாத்பரியம். நம்ம ஆச்சாரியாலாம் யோகிகள், அதனால அவரும் ஒரு யோகி ஆச்சாரியர். அவர்களுக்கு இந்திரன் அப்படின்னாக்க மகாதேசிகன், யோகி தேசிகன், யோகீந்திரர் மகாதேசிகன். அதனால சுச்சந்தராமானுஜ ஸ்ரீ யோகீந்திரர் அப்படிங்கிறது வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்ற உயர்ந்த ஆச்சாரிய நாடே. மகாதேசிகனும் போட்டுருக்கு, உயர்ந்த ஆச்சாரியன் இருக்காக ரெண்டு கேட்டு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிட்டு சொல்கிறேன்னா, இந்த யோகீந்திரங்கிற பதம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அவருடைய திருநாமத்தை சொல்லும். குரு உத்தமன் உயர்ந்த ஆச்சாரிய நாடேன்னு அர்த்தம். இடத்துல ரெண்டு பதம் வந்து